ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பார்ஸ்வகே. புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே சேங்கரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 6/5/2024 12/5/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரம் என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குன்றதை பார்க்கலாம். இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரிய பகவான், சுக்கிரன் மற்றும் புதன் மூன்று கிரகங்கள் இருக்குது. ரிஷப ராசியில் குரு பகவான், கன்னியில் வந்து கேது பகவான், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகுவும் செவ்வாயும். சந்திர பகவான் இந்த வாரத்தில் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்திலிருந்து மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் வரலும் போகிறார். இந்த வாரத்தில் வந்து பார்த்தாலேயானால் மேஷம், அதாவது மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம் இந்த நான்கு ராசிகளை கடந்து போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்க்கும்பொழுது 6ஆம் தேதி அன்னைக்கு எடுத்தாலேயானால் 6ஆம் தேதி அன்னைக்கு இந்த வாரத்தில் ரமண மகரிஷியினுடைய ஆராதனை, ரமண ஆசிரமம் திருவண்ணாமலையில் மிகவும் பிரசித்தி, அங்கே வந்து அவருடைய ஆராதனை நடக்கிறது. 8ஆம் தேதி அன்றைக்கி அமாவாசை, சித்திரை அமாவாசை. 10ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தாள்னா இந்த வருஷத்தினுடைய அக்ஷய திருத்தியை அப்படின்னு சொல்லக்கூடிய வளரும் நாளில், வளர்பிறையில் வரக்கூடிய 3ஆம் நாள், சித்திரை மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய 3ஆம் நாள் அக்ஷய திருத்தியைன்னு கொண்டாடுறோம். இந்த அக்ஷய திருத்தியை பொறுத்தவரையிலும் பார்த்தேன்னா 10ஆம் தேதி என்றைக்கு வருது, 10/5/2024 இந்த வாட்டி வந்து வெள்ளிக்கிழமையில் வருது. 10ஆம் தேதி அன்னைக்கு அக்ஷய திருத்தியை, எது வாங்கினாலும் வளரும், தானம் கொடுத்தாலும் வளரும், அதனுடைய புண்ணியங்கள் மிகவும் அதிகமாகும்னு சொல்லக்கூடியது. இந்த அக்ஷய திருத்தியில் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அதாவது தங்கம் வாங்குறாங்க நிறைய பேர், அதாவது பைசா வச்சுருக்கவா. பொதுவாகவே ஒரு என்ன சொல்கிறது, தோரம்பருப்பு, அரிசி, வெல்லம், இந்த மூன்று விஷயங்கள் வாங்கினோம்னாலே ரொம்பவும் நல்லது, வீட்டுக்கு சுபிக்ஷம் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திற்கும், அதாவது உணவுக்கு தட்டுப்பாடோ பொருளுக்கு தட்டுப்பாடோ அந்த வீட்டில் இருக்காது. அதனால் புதிய விஷயங்கள் வாங்கணும், சாப்பிடக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கணும். அடுத்தவர்களுக்கு தானம் செய்யக்கூடியதாக செய்கிறது மூலியமாக உங்களுக்கு தானத்தினுடைய, அதாவது புண்ணியங்கள் அதிகமாக பெருகக்கூடிய காலகட்டம். இதில் வந்து கங்கா வந்து நம்முடைய பாரதத்துக்கு பூமிக்கு வந்ததாக சொல்லக்கூடிய நாள் இது. அக்ஷய திருத்தியில் பார்த்தோன்னா அக்ஷய பாத்திரம் கிடைச்சதாக சொல்லக்கூடிய காலகட்டம். அந்த பஞ்சபாண்டவர்கள் அவர்களுக்கு வந்து அக்ஷய பாத்திரம் கிடைச்ச காலகட்டமாக இருக்குது. அதை தவிர வந்து இந்த சிலப்பதிகாரம் மணிமேகலைக்கு வந்து அக்ஷய பாத்திரம் கொடுத்த நாளாக இந்த காலகட்டத்தில் சொல்கிறேன். அதனால் அக்ஷய திருத்தியை மிகவும் பிரசித்தி, விசேஷம். இந்த அக்ஷய திருத்தியில் எந்த ஒரு புதுசு வாங்கினாலும் அடுத்தவர்களுக்கு தான தர்மம் செய்தாலும் மிகவும் ஏற்றமாக இருக்கும். இந்த வாரத்தில் வந்து ராமானுஜர் ஜெயந்தி, திருவாதிரை நட்சத்திரம், சித்திரையில் வரக்கூடிய ஆதிரை நட்சத்திரம் இந்த வாரம் 12ஆம் தேதி அன்னைக்கு திருவாதிரை. ஸ்ரீபெரும்புதூரில் மிகப்பெரிய ஏற்றத்தோடு இருக்கும். அவர் பிறந்த ஊர் வேறு. அதனால் வந்து ஏற்கனவே 1000 ஆண்டுகள்லாம் கடந்து அவருடைய புகழ் போயின்னு இருக்கு. ராமானுஜர் அதாவது இந்த இதுலேயே சமயத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொண்டு வந்தவர், ஸ்ரீபாஷ்யம் எழுதினவர், மிகப்பெரிய ஏற்றத்துடன் கொண்டாடப்படுகிற ஒரு பெரிய மகான். அவருடைய திருநட்சத்திரம், பிறந்த நட்சத்திரம் வந்து இந்த வருஷம் சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரம் 12/5/2024 அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வருது. முடிஞ்சவாறெல்லாம் வந்து ராமானுஜரை போய் கோவிலில் சேவிச்சுட்டு வாங்க, இல்லைன்னா ஆற்றுலையாவது சேவிங்க. இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் யார் யாருக்குன்னு பார்த்தாலேயானால் சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் இந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியில், அதாவது ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் இருந்து இன்றைய கோச்சார நிலைமையில் இருக்கக்கூடிய சந்திரன் எட்டாம் இடத்துல மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திராஷ்டமம்ன்றதுனால என்ன ஆகும்னா மதி காரகன் சந்திரன், அதனால் மதி மயங்கக்கூடும், தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். இதன் மூலியமாக உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, எந்த ஒரு புதிய விஷயங்களையும் அந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பால், ஒரு வர டம்ளரோ ஒரு முக்கா டம்ளரோ வந்து பால் வந்து கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரமாக சொல்லக்கூடியது.
அதனால் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறோம். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்கு இந்த வாரம் 6/5/2024 12/5/2024 வரலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் ஃபோன் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டால் எனக்கு கூப்பிடுங்க. உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் அனுப்புங்க. சந்தி இருக்கான்றதை பார்க்குறேன். உங்களுடைய நட்சத்திர சந்தி பாத சந்தி ஏதாவது இருக்கான்றதை பார்த்துட்டு ஜாதகத்தை குறிச்சுட்டு அதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்க. எனக்கு உண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன். அதற்கு பிறகு நம்ம அப்பாயின்மெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 6/5/2024 12/5/2024 வரை ஒரு ஒரு ராசியாக என்ன பலன்றதை பார்ப்போம். மேஷம் அஸ்வினி பலனி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு 12 இடத்தில் ராகுவோட சம்பந்தம். சற்று உடல் நலத்தில் மன நலத்தில் கொஞ்சம் வந்து இதுவாக இருக்கும். அதாவது பயம் கலந்து இருக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் வெற்றிகள் உங்களை தேடி வரும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி வந்து உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதும் உச்சம் பெற்று இருக்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் போகிறார். குடும்பமாக்கு தனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் வந்து சனி பகவான் இருக்கிறதுனால தொழிலில் பெரிய ஏற்றம் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் அதாவது 6/5/2024 12/5/2024 வரலாம் பார்த்தாலும்னா உங்களுடைய ராசியிலேயே 3 கிரகங்கள் சூரியன் சுக்கிரன் மற்றும் புதன் 3 கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும். குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் சந்திர பகவான் 12ஆம் இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறார். இந்த வாரம் வந்து 3 கிரகங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. 12ஆம் இடத்தில் பார்த்தாலன்னா 6ஆம் தேதி சாயந்தரம் 1:30 வரலும் சந்திர பகவான் இருக்கார். செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து சந்திரமங்கல யோகம் அமையிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 4ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் இருக்குன்னா வீடு ஏதாவது விற்கணும்னு பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக விற்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளியூர் வெளிமாநிலத்திலிருந்து நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வரும். அதை தவிர வந்து கணவன் மனைவியிடையே ஒற்றுமைகள் நல்லபடியாக இருக்கும். வெளிநாட்டுக்கு போக வேண்டிய காலகட்டம் அமையும். வேலையின் நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய காலகட்டம் அமையும். உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வரார். அப்போ வந்து சூரியன் சந்திரன் புதன் செவ்வாய் புதன் சுக்கிரன் 4 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இதன் மூலியமாக பார்த்தாலேயான உங்களுடைய ராசி 4 கிரகங்களுடன் இருக்கிறதுனாலையும் அதாவது சுக்கிரன் மூலியமாக சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும். புதிய பதவி புகழ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். குழந்தைகள் மூலியமாக பெருமைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். போட்டித் தேர்வில் இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார். அதாவது 8ஆம் தேதி சாயந்தரம் 8:30 11ஆம் தேதி அதிகாலை 1:00 வரலும் சந்திர பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கார். குரு சந்திர யோகம் அமைகிறது. குரு சந்திர யோகம்ன்றது கஜகேசரி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு சந்திர யோகம். இந்த குரு சந்திர யோகம் சந்திரன் உச்சம் பெற்று போய் குருவோடு சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம். 4ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார். அதாவது 11ஆம் தேதியிலிருந்து பார்த்தாலன்னா 13ஆம் தேதி வரலாம். 13ஆம் தேதி காத்தால 8:30 வரலும் சந்திர பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கார். இந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாயின் உடல் நலத்தில் சற்று செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தோம்னா உங்களுக்கு அதாவது மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக அமையப்போகிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புதூர் ராமானுஜர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த வாரத்தில் பெரிய ஏற்றமும் மாற்றமும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.